ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் மூலமாக டிஜிட்டல் சிக்னேச்சரை எப்படி நம்ம வேலிடேட் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லைக் பார்த்திங்க அப்படின்னா, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இன்கம் சர்டிஃபிகேட், நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், ஸோ இந்த எல்லா சர்டிஃபிகேட்லையுமே பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய டிஜிட்டல் சிக்னேச்சர் வந்து நம்ம வேலிடேட் பண்ணலாம். அது எப்படி பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும், இன்கம் சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும், நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும், ஸோ ஓப்பன் பண்ணாலே உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சிக்னேச்சர் நாட் வெரிஃபைட் அப்படின்னு சொல்லி இந்த எரர் மெசேஜ் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இந்தமாரி உங்களுக்கு ஷோ ஆச்சு அப்படின்னா ஒரு சில ஆஃபீஸ், அதாவது கவர்மெண்ட் ஆஃபீஸில் பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதை நீங்கள் வந்து வேலிடேட் பண்ணி தான் நீங்கள் வந்து கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வேலிடேட் பண்ணி எப்படி நம்ம எடுத்துன்னு போகிறது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த பிடிஎஃப் ஃபைலை ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய டெஸ்க்டாப்லேயே நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நான் டெஸ்க்டாப்பில் ஸ்டோர் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து இந்த ஃபைலில் தான் இப்போ நம்ம வந்து அந்தோடைய டிஜிட்டல் சிக்னேச்சரை வந்து நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மோஸ்ட்லி பார்த்திங்க அப்படின்னா இந்த பிடிஎஃப் ஃபைலை ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித் அப்படின்னு சொல்லியிருக்கும். ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அடோப் பிடிஎஃப், அதாவது பிடிஎஃப் ஃபைலாக வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்டில் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ரைட் கிளிக் பண்ணி அந்த கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு கிளிக் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுடைய டிஜிட்டல் சிக்னேச்சர் வந்து வெரிஃபைடு அப்படின்ற ஆப்ஷனே உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ இந்தமாரி இந்தமாரி சுச்சுவேஷனில் உங்களுக்கு வந்து வெரிஃபைடு ஆகலை அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்றதையும் பார்க்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து நீங்கள் பிடிஎஃப் ஃபைலை ஓப்பன் பண்ணும்போதே இந்த வெரிஃபைடு சிக்னேச்சர் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். அப்படி ஓப்பன் ஆகலை அப்படின்னா ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்றதையும் நம்ம டீட்டெயிலாக ஒன் பை பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் நீங்கள் அந்தல ரைட்ல அப்படியே டபுள் கிளிக் பண்ணுங்கள். அதில் சிக்னேச்சர் ப்ராப்பர்ட்டி, அதாவது அந்த ஸோ உங்களுக்கு வந்து குவஸ்டின் மார்க் எதில் காட்டுதோ அதில் டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சிக்னேச்சர் வேலிடேட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ அதில் ஷோ சிக்னேச்சர் அப்படின்ட்டு இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணாலே ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரெண்டே ரெண்டு டிக்கு தான் இருக்கும், மற்றது எல்லாமே இன்ட்டில் மாரி தான் இருக்கும். அது பார்த்திங்க அப்படின்னா ஓகே அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இதில் சர்டிஃபைட் டாக்குமெண்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் கிளிக் பண்ணிவிட்டு அடுத்த பாக்ஸையும் டிக் பண்ணிவிடுங்க. எல்லா பாக்ஸும் டிக் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்திங்க அப்படின்னா ஓகே அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா வேலிடேட் சிக்னேச்சர் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சிக்னேச்சர் வந்து வேலிடேட் ஆகிடும். ஸோ இப்போ வந்து நீங்கள் ஷோ சிக்னேச்சர் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு ட்ரஸ்ட் அப்படின்ற கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எல்லாமே டிக்கெல்லாம் இருக்கும். ஸோ இதேமாரி இருந்தது அப்படின்னா உங்களுடைய அந்த குவஸ்டின் மார்க் மாரி இருக்கிற அந்த சிக்னேச்சர் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சிக்னேச்சர் வந்து வேலிடேட் வெரிஃபைடு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஆப்ஷன் வந்துடும். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா சிக்னேச்சர் வேலிட் அப்படின்ட்டு வந்துடும். ஸோ இந்தமாரி நீங்கள் வந்து எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணி மாற்றி நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். ஸோ இன்கேஸ் வந்து பிடிஎஃப்பில் ஓப்பன் பண்ணும்போது இந்தமாரி சிக்னேச்சர் உங்களுக்கு க்ரீன் கலரில் வரலை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் டபுள் கிளிக் பண்ணி ஷோ சிக்னேச்சர் அப்படின்றத கொடுத்துட்டு ட்ரஸ்ட்டில் போயிட்டு எல்லா டிக் பாக்ஸையும் நீங்கள் பாக்ஸையும் டிக் பண்ணிவிட்டு வேலிடேட் சிக்னேச்சர் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு வந்து இந்தமாரி ஷோ ஆகிடும். ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து இப்படி உங்களுக்கு வந்து சிக்னேச்சர் வேலிடேட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதை அப்படியே நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து சேவ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த குவஸ்டின் மார்க்கு ஒரு சில பிடிஎஃப் ஃபைலில் வந்து காட்டும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா டேரெக்டாக கண்ட்ரோல், நீங்கள் பிரிண்டர் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அப்படியே கண்ட்ரோல் பி கொடுத்து நீங்கள் வந்து பிரிண்ட் கொடுத்துடலாம். பிரிண்டர் இல்லாதவங்க கண்ட்ரோல் பி கொடுத்துட்டு அதில் பிரிண்டர் ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா சேவஸ் அப்படின்னு பிடிஎஃப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த பிடிஎஃப் ஃபைலில் நீங்கள் வந்து சேவ் பண்ணிவிடுங்க. அப்படி எடுத்து அப்படி சேவ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த சிக்னேச்சர் இஷ்யூ, அதாவது அந்த இன்ட் கொஸ்டின், அதாவது கொஸ்டின் மார்க் வந்து உங்களுக்கு ஷோ ஆகாது. ஈஸியாக உங்களுடையதை வந்து நீங்கள் ஈஸியாக உங்களோட மொபைலில் இருந்து மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ பிரிண்ட் அவுட்டும் எடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.